பேர் சதீஷ்குமார், கடம்பன் படத்தோட ஒளிப்பதிவாளர். இந்த படம் வந்து எனக்கு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. இந்த படம் எனக்கு பை அட்வென்ச்சர் ட்ராவலிங்காக, ஸோ ஒரு இடத்துல எப்படி நம்ம அதாவது நார்மல் ஃபில்ம் மேக்கிங்கும் ஒரு ஃபாரஸ்ட்டில் ஃபில்ம் மேக்கிங்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது இந்த படம் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும். ஏன்னா அஸ் அ டிஓபியாக ஒரு விஷயம் நினச்சி போவோம், அந்த விஷயம் நடக்குமா அப்படின்றது வந்து அன்றைக்கி காலைல போனால் தான் தெரியும். ஸோ எல்லாத்துக்கும் மைண்ட் செட் ஆகி ஸ்பான்டேனியஸாக ஒரு டிசிஷன் எடுத்து இந்த ஒர்க் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் இந்த படம் எனக்கு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்கு. ஸோ ஃபாரஸ்ட் லவ்வர்ஸ்க்கு இந்த படம் நாட் ஓன்லி ஃபாரஸ்ட் லவ்வர்ஸ், ஃபேமிலி, எவ்ரிபடி வில் கோயிங் டு லவ் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ. எடிட்டர் தேவ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் திலீப் சுப்ராயன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். மஞ்சப்பைக்கு அப்புறம் இது என்னுடைய ரெண்டாவது படம் கடம்பன். ஸோ இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்தேன் ஆர்பி சௌத்ரி சார், ஜித்தேந்திரன் சார், ரெண்டு பேருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மஞ்சப்பையில் ஒரு எமோஷ்னல் கேரியர் பண்ணியிருந்தோம், காமெடி ப்ளஸ் எமோஷ்னல். இதில் அப்படியே டோட்டலி பார்த்தீங்கன்னா மஞ்சப்பைக்கு டோட்டலி டிஃப்ரென்ஸாக இருக்கும். எப்படின்னா ஒரு ஆக்ஷன் ப்ளஸ் எமோஷ்னலாக இருக்கும். இயற்கை வளர்த்து அழிக்கிறனால பாதிப்பு யாருக்கு, அது நமக்கு தான் அப்படின்ற சொல்ற அந்த விஷயத்த ஒரு எமோஷ்னல் கேரியரில் சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா ஹீரோவுடைய ஒர்க் அவுட் பார்த்துட்டீங்கன்னா நாங்களாம் 24 hours ஒர்க் பண்ணுவோம், ஹீரோ 48 hours ஒர்க் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவு எஃபெக்ட் ஆகுது, நீங்கள் படத்தில் பார்க்கும்போது தெரியும். அப்புறம் கதை சொல்லி முடித்தோடனே அப்புறம் யானை ஒரு கிளைமாக்ஸில் கிட்டத்தட்ட அவையார் படத்துக்கு அப்புறம் 70 யானை யூஸ் பண்ணியிருக்கோம் கிளைமாக்ஸில். ஒரு 1965 கிட்ட அவையார் படம் வந்துச்சு, ஒரு 60 அதுக்கப்புறம் நம்ம தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சார்ட்டை சொன்ன மாதிரி கதை சொல்லி முடிச்சேன் சத்தி சாட்டம். ஸோ இந்த மாதிரி கிளைமாக்ஸில் ஒரு 70 யானை வரணும், எங்கப்பா பண்ணல போகிற அப்படின்னு ஐடியான்னு கேட்டார். தாய்லாந்து சார் நானே, தாய்லாந்து இருக்கான்னு கேட்டார். நான் இருக்கு சார், நான் சார் உடனே அனுப்பிச்சு யானை பண்ணையில் நாங்கள் போய் செலக்ட் பண்ணோம். ஒவ்வொரு யானையாக செலக்ட் பண்ணோம், ட்ரைனிங்க்கு இந்த யானை இந்த யானை இந்த செலக்ட் பண்ணி அந்த கிளைமாக்ஸ் ஷூட் பண்ணோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னென்னா இவ்வளோ ஒரு யதார்த்தமான ஒரு பெரிய படம் எனக்கு அமைஞ்சதுக்கு வந்து டீம் சொல்லலாம். என்னுடைய டீம் வந்து பார்த்தீங்கன்னா தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் போங்க. ஸோ என்னுடைய தம்பி எடிட்டர் ப்ளஸ் கோ டைரக்டர், அதுக்கப்புறம் கேமராமேன் எஸ் ஆர் சதீஷ்குமார் சார், வேவ் லென்த் அவ்வளோ சிங்க் ஆனவர், ஆர்ட் டைரக்டர் மோகன் சார், அதுக்கப்புறம் சென் மாஸ்டர் திலீப் சுப்ரமணியம் சார். இவர் அவ்வளோ பிஸி ஷெட்லேயும் எனக்கு 8 months என் கூட இருந்தார் இந்த ஸ்டன் சீக்வன்ஸ் வந்து கோரியோகிராஃப் பண்ணுறக்காக. ஸோ இந்த இவங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இந்த படம் பண்ணும்போது அவங்க வீட்டில் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது, என் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஸோ டெக்னீஷியனையும் டார்ச்சர் பண்ணியிருக்கேன், ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஹீரோ சொல்லும்போது தெரியும் நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இந்த படம் இருக்கும், எல்லாரும் தியேட்டர் போய் பாருங்கள். மறுபடியும் சௌத்ரி சாருக்கும் ஜித்தன் ரமேஷ் சாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். இது வந்து எப்படி சொல்றது, ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல. இனிமேல் யாரும் போய் டச் பண்ண முடியாத ஒரு விஷயங்கள் அதெல்லாம் இந்த படத்தில் நிறைய இருக்கு. சௌத்ரி சார் கேட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இது கிடையாது அது வேண்டாம் அப்படின்லாம் எல்லாமே உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன தோணுதோ அதை எடுங்க, எனக்கு ஃபைனல் அவுட்புட் நல்லா வரணும். அது முத்துலிமா உழைச்சது ரமேஷ் சார். அதையும் தாண்டி டைரக்டர் என்ன ஃபீல் பண்ணாரோ அந்த படத்தில் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் தாண்டி எங்களுடைய ஹீரோ இந்த படத்தில் ஒரு ஷாட்டு கூட டூப்பு கிடையாது. எங்கே போய் டூப்பு பிடிக்கிறதுன்னு தெரியல எங்களுக்கு. நாங்களும் தேடி தேடி எப்பா எங்கள் டூப்பு கிடைக்கலப்பா, நான் வேணா ஒரு 6 months போயிட்டு வந்து வரேன் அந்த மாதிரிலாம் ரெடி ஆகிட்டு வர்றேன். ஸோ அவ்வளோ உழைப்பு. அதே மாதிரி எல்லா ஷாட்டுமே ரொம்ப ரிஸ்க் ஷாட்டு. அதை டேக் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ள அவ்வளோ போராட்டங்கள் இருக்கும். ஒரு தடவை கூட அவர் இருக்கார் நான் சொல்ல ஒரு தடவை கூட மூஞ்சி சுழிச்சது கிடையாது. ஒன் மோர் அவ்வளோ பர்ஃபெக்ஷன் பார்த்தேன் படத்தில். ஒரு சில ஷாட்லலாம் மரத்தில் இருந்து இறங்குற ஷாட்டை பார்த்துருப்பீங்க, கையில் சேஃப்டி க்ளவுஸ் போட்டு அவர் வந்த ஸ்பீடு வந்து கிட்டத்தட்ட 30-40 kilometers ஸ்பீடில் கீழே இறக்கணும். லைவ் அது வந்து ஃப்ரீ ஃபால் சொல்லுவோம். அதை கையை வச்சுட்டு இறங்குவார், கையிலேருந்து புக போகுது, நான் கட்டு கட்டுன்னு கத்துறேன்ற ரோப்பையும் பிடிக்க முடியல, எதுவும் பண்ண முடியல, கையிலேருந்து புக போயிட்டு க்ளவுஸ்லாம் பிச்சுக்கிச்சு. ஷாட் ஓகே, என்ன பிரதர் என்ன, ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஷாட் போகலாம். இதுதான் அவரோட ரியாக்ஷன். அடுத்தப்படுத்த ரியாக்ஷனை வந்து ரொம்ப சிம்பிளாக
நான் வந்து ஓரம் போக படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் ஹீரோ. நான் என்னைக்கு ஹாரியா சார் அப்படி பார்த்தேன், இன்னி வரைக்குமே அவர் அப்படி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு. எதுவுமே வந்து எந்த விஷயமும் மாற்றாமல் ரொம்ப இயல்பா ஒரு ஒரு ஷாட்டுக்கும் அவ்வளோ மெனக்கிட்டார். கிளைமேக்ஸ் ஃபைட்லலாம் வந்து கீழே முள் யானை ஓடும், யானை யானை கீழே எல்லாம் பூந்து போனோம், இவ்வளோ விஷயங்கள் நடுவில் முள்ளில் மேம் ஃபுல்லாக ஃபேர் பாடி ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு வந்து வேட்டி மட்டும் தான் கட்டியிருப்பார், கீழே கட்டி இழுக்கணும். ரெடியா பிரதர் டேக் போகலாமா, ஆ ரெடி ரெடி டேக் போகலாம் பிரதர். ஒரு தடவை கட்டி இழுத்தோம்னா ஓகே டேக் அப்படின்னு திரும்பி பார்க்குறேன், முது ஃபுல்லாக ஒரே கோடு, சசன் கோடு வருது. என்ன பிரதர், இல்லை இல்லை பரவாயில்ல சேர் தடவை டேக் போகலாங்க. அவரோட ரியாக்ஷன் அவ்வளோதான், என்னப்பா இது. ஸோ அவ்வளோ உழைச்சிருக்காரு அந்த படத்துக்காக. அதே மாதிரி டைரக்டராக இருக்கட்டும், கேமராமேன் இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டர் இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், படத்தில் வேலை செஞ்ச அசிஸ்டன்ட் டைரக்டர், கோ டைரக்டர், எல்லாமே டீட்டெயில் 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 டீட்டெயில். 8 மாதம் கூட இருந்தது சொன்னார்ல, எங்கே இருக்கார் அவர். ஏன்னா இந்த படத்துக்கு அவ்வளோ வந்து இன்புட் பண்ணி கொடுத்துருக்கோம், ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். என்னோடய ஃபைட்டர்ஸு ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனும் அவங்களோட ஃபுல் இன்புட்டை கொடுத்து இந்த படத்தை கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் நீங்கள் தான். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும், சின்னசாமி சாராக இருக்கட்டும், ரமேஷ் சாராக இருக்கட்டும், ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நன்றி சாருக்கும், வணக்கம். இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் ஒரு சிஜி ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு மேலே ஒரு இவங்க கொஞ்சம் பேசுறதுக்கு கொஞ்சம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆர்யா சார் அண்ட் டைரக்டர் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அனைவருக்கும் வணக்கம். கடம்பன் எதிர்த்தா எனக்கு ரெண்டாம் படம், என்னன்னா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண ஒரு சந்தோஷம், என்னன்னா சூப்பர் குட் ஃபிலிம்ஸோட படத்தை பார்த்து நான் வளர்ந்தவன், இன்னைக்கு அதே கம்பெனியில் நான் படம் பண்ணியிருக்கேன்றப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்த சௌத்ரி சாருக்கும் ஜித்தன் ரமேஷ் சாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் எடிட்டிங் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமும் சரி, டேரக்டர் பக்கத்தில் உட்காந்துட்டு, ஏன்னா எங்கள் ரெண்டு பேருக்குமே எடிட்டிங்லேயே சண்டை வரும். ஏன்னா ஆர்யா சார் ஒரு விஷயம் ஒயிட் ஷாட்டில் ஒன்று பண்ணியிருப்பார், க்ளோஸ் ஷாட்டில் ஒன்று பண்ணியிருப்பார்ல, ரெண்டுமே நல்லாயிருக்கும், எதை போடுறது அப்படின்ட்டு எனக்கு அவருக்குமே சண்டை வரும். ஸோ அந்தளவுக்கு ஃபைட் பண்ணி தான் அந்த படம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்கோம். படம் நல்லா வந்திருக்கு, எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வந்து இயக்குனர் மஞ்சப்பை அவர் கூட ஒர்க் பண்ணேன், மிகப்பெரிய வெற்றி படம். ராகவன் சார், எடிட்டர் தேவா, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுன்னா, நான் இன்னைக்கு கலை இயக்குனராக அறிமுகமான என்னோடய பிளாட்ஃபார்ம் சூப்பர் குட் ஃபிலிம் சௌத்ரி சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சித்தன் ரமேஷ் சாருக்கு நான், ஏன்னா அவர் ஹீரோவை நடித்து அவரோட படம் தான் நான் பண்ணேன் ஃபர்ஸ்ட் படம். இன்னைக்கு இவ்வளோ பெரிய படம் அதே நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து எனக்கு சேலஞ்சிங்கான இடத்துல ரொம்ப சவாலான ஒர்க்கெல்லாம் கொடுத்தாங்க, எல்லாமே நிறைவாக ஒர்க் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறேன். அதே மாதிரி எங்கள் கடம்பன் அவரை பார்த்து நான் ரொம்ப பிரமிச்சிருக்கேன் ஒரு ஒரு ஒர்க்லேயும். ஏன்னா ஒரு மலையை செட்டை போட்டுட்டு அவர் பண்ணும்போதெல்லாம் எங்கே நல்லா திட்டுவாரோ அப்படின்லாம் கூட யோசிச்சிருக்கேன். ஏன்னா பயங்கரமாக அவ்வளோ ஹைட்டாக மலையை போட்டுட்டு செட்டே போட்டோம், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணார். ஒரு ஒரு ஷாட்டுமே அவர் பண்ணும்போதெல்லாம் தூரந்து ஒரு ரசிகனாக பிரமித்து பார்த்துருக்கேன், அது ஒரு சந்தோஷமாகவே இருந்தது. அதே மாதிரி தயாரிப்பாளர் சைடில் வந்து காம்ப்ரமைஸே இல்லாமல் எதெல்லாம் இந்த படத்துக்கு தேவையோ அத்தனையும் எங்களுக்கு வந்து பண்ணுங்கள், இது எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணால் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே மனநிறைவோடு கொடுத்தாங்க, சந்தோஷமாக ஒர்க் பண்ணோம். இந்த படம் விஷுவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் லைஃப்பில் வந்து ஒரு பசுமையான நினைவுகள்னு ஒன்று வரும், இந்த படமே பசுமையான நினைவுகளாக இருக்கும், கண்டிப்பாக க்ரீன் சேவ் க்ரீன்ற மாதிரி தான் இருக்கும், எல்லாருக்கும் மெமரிஸே அப்படி தான் இருக்கும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம், நீங்களும் மிகப்பெரிய வெற்றி அடையத்துக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக கம்மியாக தான் சார் பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடை வந்து எனக்கு சார் கொடுத்துருக்காரு, அதுக்கு அவர் நான் நன்றி சொல்லிக்கிறேன். மொட்டச்சிவா கட்டசிவா படத்தை பற்றி 2 நிமிஷம் பேசிட்டு இதை பற்றி நான் பேசுகிறேன். நான் இதை பயன்படுத்திக்கிறேன். மொட்டச்சிவா கட்டசிவா படம் வந்து ரிலீஸ் ஆச்சு, ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மார்ச் 9 ரிலீஸ் ஆச்சு, இன்னைக்கு வரலையும் வந்துட்டு 125 தியேட்டரில் 25 நாளாக தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இது வந்து படத்துக்கான
பெரிய சக்சஸா நான் நினைக்கிறேன். மற்றவங்களும் இந்த படத்தை பத்தி ரொம்ப பெருமையா பேசினாங்க, ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா பாக்குறாங்க. ஒரு படத்தை வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை பார்த்தது வந்து திரும்ப திரும்ப சொல்லும்போது இன்னும் சந்தோஷமா இருக்குது. இந்த படத்தை இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தியேட்டருக்காரங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து மொட்டசிவா கட்டிசிவா படம் தொடங்கி அந்த படம் வராம போயிடுமோன்ற அளவுக்குலாம் பிரச்சனை இருந்து பல கட்டத்தை கடந்து அந்த படம் வந்து இன்னைக்கு வெற்றி படமா வந்திருக்குன்றவோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த படம் சம்பந்தமா வந்து ஒரே ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அந்த ரிவ்யூஸ் வந்து கொஞ்சம் ஆன்லைன்ல இருந்து ரிவ்யூஸ் போட்டாங்க, இப்போ சொன்னாங்க இல்லைங்களா இந்த கடமான் படத்தை வந்து ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இந்த மரத்து மேலேருந்து இறங்கி வரும்போது கையில் புகலாம் கூட வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு நடிகர் வந்து கஷ்டப்பட்டிருக்காரு. இந்த படத்தை தேடி லொக்கேஷன் போய் சேர்றதுக்கே வந்துட்டு அத்தனை கஷ்டப்பட்டு அந்த லொக்கேஷனை போய் சேர்ந்துருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோவிலேருந்து ஒவ்வொரு டெக்னீஷியனும் இவ்வளோ உழைச்சி ஒரு படத்தை கொண்டு வந்து தேட்டரில் போட்டாக்கா அந்த படம் தேட்டருக்கு வர்றது மட்டும் வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும், இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் கொண்டு வந்து அந்த படத்தை தேட்டரில் கொடுத்தாக்கா படம் பார்த்துட்டு நூன் ஷோ வெளியில் வர்றதுக்குள்ளே அந்த படத்தை பற்றின ரிவ்யூஸ் வந்து வெளியில் வருது. ஒரு படத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு படத்துக்கு லைஃப் கொடுங்க, ஒரு 48 hours ஒரு படத்துக்கு லைஃப் வேணும், உடனே அந்த படத்துக்கு ரிவ்யூஸ் வருது. இது போல தான் மொட்டசிவா கட்டசிவா படத்துக்கும் ரிவ்யூஸ் வந்தது. அந்த ரிவ்யூஸில் வந்துட்டு நான் எல்லாரையுமே வந்துட்டு ரிவ்யூஸ் போடணும், விமர்சனம் அவசியம் தேவை. 50 வருஷமா பத்திரிகை நடத்திட்டு இருக்கிறவங்களும் 25 வருஷமா சேனல் நடத்துறவங்களும் ரிவ்யூஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நியாயம் தர்மம் தெரியுது, ஒரு படத்தை எப்படி வந்து கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது. நல்லது நல்லதுன்னு சொல்றாங்க, தப்பு தப்புன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி சுட்டி காட்டி ரிவ்யூஸ் போடுறது எல்லாமே சரியானது தான். ஆனா இந்த ஆன்லைன்ல யாரோ ஒரு 4 பேர் அவங்கள சாதாரணமா ஏன் விட்டுட்டு போங்க, ஏன் நீங்க அதை பெருசு எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் 2.5 லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அப்ப அந்த 2.5 லட்சம் பேர் பார்த்தோம்னா 10 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த 10 லட்சம் பேரும் ஒரு படம் ரிலீஸ் ஆன நூன் ஷோலயே வந்துட்டு நீங்க ரிவ்யூஸ் போடுறதுனா என்ன ஆகுதுனாக்கா அந்த படத்துல உழைச்ச 100,000-1,000 டெக்னீஷியன் ஒர்க்கர்ஸ் அத்தனை பேருக்கும் வந்துட்டு மன வருத்தத்தை ஏற்படுத்துது. அந்த படம் வெற்றி அடையாத போறதுக்கு உங்களோட ரிவ்யூஸும் முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. படத்தை பாருன்னு சொல்றதை விட்டுட்டு படத்தை பார்க்காதீங்கன்னு சொல்ற ரிவ்யூஸ் போடுறாங்க. இது வந்து நேற்றுக்கு தான் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்துட்டு விஷால் தரப்பில் வந்து ஜெயிச்சிருக்காங்க, அவங்க அணி ஜெயிச்சிருக்காங்க. அவங்க அந்த ஆன்லைனில் ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்குது நம்மளுக்கு. என்னன்னாக்கா படத்தை வந்துட்டு திருட்டு விசிலேருந்து நெட்டில் படத்தை போடுறாங்க, ஃபேஸ்புக்கில் போடுறாங்க, படத்தை சினிமாவை அழிக்கிறதுக்கு பல பேர் கிளம்பியிருக்காங்க. ஆனால் தயவு செய்து இந்த தயாரிப்பாளர் சங்கம் புதுசாக வந்திருக்கிறாங்க, அதில் ஒரு கமிட்டி மெம்பராக இருக்கிற நம்ம படத்தோட கடம்பன் அவரும் ஒரு கமிட்டி மெம்பராக இருக்காரு, அவர்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன். ஒரு படத்துக்கு தயவு செய்து 48 மணி நேரம் போது அந்த படத்துக்கு வந்துட்டு ரிவ்யூஸை தள்ளி போட்டாங்கனாக்கா எனக்கு மட்டும் இல்லை, படம் எடுக்கிறேன் நான் இப்போ படம் வந்துடுச்சு அந்த ரிவ்யூஸை தாண்டி கலெக்ஷன் பார்த்துடுச்சு சந்தோஷமாக தான் இருக்கேன். அடுத்தடுத்து வரக்கூடிய படத்தோட டைரக்டர் எல்லாருக்குமே வந்துட்டு படத்தோட ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் வந்துட்டு ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கும். இது விஷால் தரப்புக்கு வந்து ஆரியா சார் மூலியமாக சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன் நான். இது என்னோட தாழ்மையான கருத்து தான், நான் ரொம்ப அதிகமாக ஆசைப்படலை, ரிவ்யூ வேண்டான்னு சொல்லலை, ரிவ்யூ அவசியம் தேவை, ஆனால் தப்பாக பேசுறது வந்து தவிர்க்கலாம்னு சொல்ல வரேன். அது கூட கிட்டத்தட்ட நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னாக்கா தமிழ் டாக்கிஸ் மாறன் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, மொட்டசிவா கட்டிசிவா படத்தை தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, டிவியில் போடுவாங்க பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டார். அது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துச்சு. படம் எடுத்து 2 வருஷமாக போராடி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன நடந்ததுன்றது பல தடவை எல்லா ப்ரெஸ் ஆளுங்களுக்கும் எல்லா மீடியாவுக்கும் தெரியும். இந்த படம் இவ்வளோ போராட்டத்தை கடந்துருக்குன்னு, இவ்வளோ போராட்டத்தை கடந்த படத்துக்கு நீங்கெல்லாம் கூட சேர்ந்து ஒரு படம் மாட்டிக்கிச்சு பிரச்சனை, யாரோ ஒருத்தர் பண்ண தப்புனால படம் சிக்கலாகி போச்சு, இந்த படம் வராதுன்னு சொன்னவங்க நிறைய பேர், இத்தனை பிரச்சனையும் தாண்டி ஒரு படம் தியேட்டருக்கு வருதுன்னும் போது உங்களால் முடிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு உதவியாக என்ன பண்ணியிருக்கலாம்னாக்கா கொஞ்சம் நிதானமாக சொல்லியிருக்கலாம், படத்தை போய் பார்க்காதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்து தமிழ் டாக்கிஸ் மாறன் சொல்லிட்டாரு. அவருக்கு அவரை கண்டிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, ஏன்னா அவர் இயக்குனர் சங்கத்தில் இருந்தார். நான் என்ன பண்ணேன், மொத்த டைரக்டர் யூனியனுக்கும் ஒரு ஷோ போட்டு அவங்க அத்தனை பேருடைய சப்போர்ட்டும் வாங்கி ஒரு 150-200 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கொண்டு போய் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். என்னன்னாக்கா ரிவ்யூ பண்ணிட்டோம், அவர் ரிவ்யூ பண்ணுறது சினிமாவை வச்சு ரிவ்யூ பண்ணுறாரு, சினிமாவை கேவலமாக தப்பாக பேசுகிறாரு, ஆனால் அவருக்கு பின்னாடி வந்து ஒரு விளம்பரம் போடுறாரு, அதில் இன்னொரு சினிமாக்காரன் போய் விளம்பரம் கொடுக்குறான். இது ரொம்ப கேவலமாக இருக்கு எனக்கு. சினிமாவை அவன் அழிச்சிக்கிட்டு இருக்கான், சினிமாவை தப்பாக பேசிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு பின்னாடி கொடுக்குறது இன்னொரு படத்தோட விளம்பரம், கட்டப்பாவை காணோம், அடுத்த வாரம் பார்த்தாக்கா கட்டப்பாவை போட்டு கிழிக்கிறான். அப்ப என்ன நடக்குது, சினிமாக்காரங்க புரிஞ்சுக்கிட்டு இதை கொடுக்க கூடாது, அவன் எண்ணெய் விற்கிறதுக்கும் பவுடர் விற்கிறதுக்கும் பான்ஸ் விற்கிறதுக்குமா நம்ம படம் எடுத்து வச்சிருக்கோம், இவ்வளவு பிரச்சனையிலையும் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க. ஒரு ஹீரோவை சாதாரணமா கிண்டல் அடிக்கிறான், அப்படி ஹீரோவை கிண்டல் அடிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஹீரோவும் அந்த இடத்துக்கு வர்றதுன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது, வந்து நிக்க முடியாது.
இப்போ கடம்பன் படத்தில் இவர் பண்ணியிருக்காரு இல்லைங்களா, அந்த உடம்பை ஏத்துறதும் இறக்குறதும் சாதாரண விஷயமா? அது ஒரு படத்துக்கு இவ்வளோ பெருசா உடம்பை ஏத்தணும், கஷ்டப்படணும். டைரக்டர் சொன்னாரு, ராகவா சொன்னாரு, அவர் 48 மணி நேரம் வேலை பார்த்தாருன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா அவர் பார்த்துருக்காரு, இல்லைனாக்கா இவ்வளோ பெரிய உடம்பை ஏத்த முடியாது. நான் கூட ஐடி பார்த்துருக்கேன், கல்லு மாதிரி இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை வந்து இந்த படத்துக்காகத்தானே உழைக்கிறாரு அவரு. அதை சாதாரணமா எப்படி நீங்க ஒரு படம் பார்த்துட்டு வெளில வந்த உடனே இந்த படம் அது வழக்கம் போல வருவாங்க வழக்கம் போல போவாங்கன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணாம விமர்சனத்தை கொஞ்சம் மற்றவங்களையும் வந்து வாழ வைக்கணும். சினிமா வாழணும்னாக்கா விமர்சனம் தேவை, ஆனா நீ வாழ்றதுக்காக விமர்சனத்தை விபச்சாரம் பண்ணிடுறாத. அந்த அளவுக்கு எனக்கு அவன் மேல வருத்தம் இருக்கு. சரி ஓகே, இந்த படத்தை பத்தி ரெண்டு வார்த்தை சொல்லிடுறேன். ஏன்னா இந்த படம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். ஆர்யா சார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படம் பண்ணியிருக்காரு. ராகவா வந்து கரெக்டான டைம்ல கரெக்டான ஸ்கிரிப்டை வந்து படமா பண்ணியிருக்காரு. இப்போ இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப பீக்ல இருக்கு. இப்ப தேவையான இந்த தருணத்துல இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தெரியும் இந்த படம் ஏன் வந்து இந்த டைம் கரெக்டான டைம் சொல்றேன்னு சொல்லி இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தெரியும். கேமராமேன் சதீஷ் அவர் வந்து நம்ம மோகன் ஆர்ட் டைரக்டர். நான் வந்து இ படத்தில் கோ டைரக்டர் ஒர்க் பண்ணும்போது சதீஷ் வந்து அசோசியேட்டா ஒர்க் பண்ணாரு, அவரும் மோகனை ஒர்க் பண்ணாரு. நாங்கள் மூணு பேரும் சூப்பர் கூட்டில் சவுதி சார் கிட்ட வந்து அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணும்போது சந்திச்சிருக்கோம். இப்போ நாங்கள் மூணு பேரும் ஒரே இடத்துல ஒரே வரிசையில் உட்காந்துருக்கிறோம். எல்லாருக்குமே ஒரு நல்ல லைஃப் கொடுத்துருக்காரு சவுதி சார். இந்த படத்து மூலியமா ராகவாக்கும் மிகப்பெரிய ஒரு பேர் கிடைக்கும், சதீஷுக்கும் மிகப்பெரிய பேர் கிடைக்கும், மோகனுக்கும் பெரிய பேர் கிடைக்கும், நம்ம ஃபைட் மாஸ்டருக்கும் பெரிய பேர் கிடைக்கும். எல்லாத்தையும் வந்துட்டு படம் பார்க்கும்போது தெரியுது. அதாவது சேவ் கிரீன் சொன்னார் மோகன், அந்த மாதிரி பார்க்கும்போது படம் பார்க்கும்போதே படம் டிஸ்டர்ப் பண்ணாத போல தெரியுது. ஏன்னா கண்ணுக்கு குளுமையாக தெரியுது, ஒவ்வொரு ஷாட்டும் வந்து கண்ணுக்கு குளுமையாக தெரியுது. இந்த படம் வந்து கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்காங்கன்றது ட்ரெய்லர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கஷ்டப்பட்டு எடுத்ததுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றது தான் என்னோட கோரிக்கையை நான் சொன்னேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி சார். பத்திரிகை நண்பர்களுக்கும் நண்பர்ந்த வணக்கங்கள். இது சூப்பர் கிட் நிறுவனத்தோட 89th ஃபில்மு. எனக்கு தெரிஞ்சு 82nd ஃபிலிம்லேருந்து அவர்கிட்ட வாய்ப்பு கேட்டுட்டு இருந்தேன். அவர் பேராண்மை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போய் நிறைய டேரக்டர்ஸ் என்கிட்ட சொன்னார். அவர் என்ன சதீஷ் வச்சு பண்ணியா சதீஷ், ஒன்றும் நடக்கலை. ஆனால் அது நடக்காதது நல்லதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா 89th படம் இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சார். ரமேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இது ஏற்படுத்தி கொடுத்த ஆர்யா சாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஏன்னா ஆர்யா சார் வந்து மீகாமனில் இப்போ அவர் டிஃப்ரென்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக சொன்னால், மீகாமனில் அவர் கேரக்டர் வேறு இப்படி இருப்பார் கொஞ்சம் ஓரளவுக்கு. அதில் அவருக்கு ஒரு சோல்டர் சஜஷன் வைக்கிறப்ப எனக்கு தெரியும் ஆப்போசிட் ஆர்டிஸ்ட்க்கு என்னென்னு ஃப்ரேம் பண்ணுறப்போ. இப்போ பார்த்தா எவ்வளோ நவுத்தினாலும் வராது, ஏன்னா அந்த ப்ராட் ஷோல்டரு இப்படி மசில்ஸ்லாம் இப்படி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஹைட்டு போய் இப்படி நவுத்தி வச்சா தான் ஆப்போசிட்டில் ஆர்டிஸ்டே தெரிவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த பாடியை பில்ட் பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ அப்புறம் ராகவா, இது வந்து கதை சொல்கிறப்பே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்கேல் தான் சொல்கிறப்போ. இது யானை அப்படிலாம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் அதை படமாக்கிறதுக்கு அவர் எடுத்த முயற்சி ஒன்று ஒன்றும் ரொம்ப 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 வேல்யூவான விஷயம். எல்லாத்துக்கும் அவர் போய் நின்று நின்று பேசி அந்த யானை கண்ட்ரோல் பண்ணுற விஷயங்கள் அனைத்துமே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எந்த இடத்துலையும் தொய்வடையில அவரோட பிரதர் எடிட்டர் தேவ். ஸோ எப்படின்னா ஒரு ஃபேமிலியாக இருந்தோம், யார்கிட்டையுமே எந்த ஈகோவும் கிடையாது. ராகவ் ஒன்று பண்ணிட்டாருனா தேவாட்ட பேசலாம், தேவா எனக்கு ஒரு தம்பி மாதிரி, இந்த மாதிரி ஒரு ஒரு வட்டம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எனக்கு ஒர்க் பண்ணுறப்ப அவ்வளோ கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணேன் இந்த படத்தில். ஸோ இது ஒரு ஃபேமிலி ஃபில்மாக தான் நான் நினைக்கிறேன். நான் அஸ்டண்டாக ரெண்டு படம், இந்த படம் சௌத்ரி சாரோட நிறுவனத்தில் அஸ்டண்டாக ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நிறுவனத்தை பற்றி எனக்கு தெரியும். ஸோ அப்படின்றப்போ ஒரு ஃபேமிலியாக தான் அது இதை பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாமே, அப்புறம் திலீப் மாஸ்டர் அவரை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஆமாம் சார், நிறைய இருக்குது. எல்லா ஆக்ஷன் சீனும் போட்டு பெண்ட் எடுத்தாச்சு அவர். அவரு போ அவரும் பெண்டை என்ன கழட்டிட்டாரு, ஆர்டிஸ்டையும் கழட்டிட்டு எல்லாத்தையும் ஓட விட்டது இவர் தான். கேமரா தூக்கிட்டு ஓடி உழுவ வைக்கிறாரு. இப்படி இப்படி ஒவ்வொரு கஷ்டம் பட்டு இந்த படம் ஸ்க்ரீனுக்கு வரப்போ உங்களுக்கு தெரியும் சார் உண்மைதான் நான் சொல்கிறது எல்லாமே அப்படின்னு. ஸோ இதில் நிறையா விட்டுருக்கேன், அது எல்லாமே ஒவ்வொரு நண்பர்களும் பேசிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட விமர்சனம் ரொம்ப முக்கியம், நீங்கள் எழுத போகிற விஷயமும் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க, பார்த்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் பேனர்லேயே ஜில்லாக்கு அடுத்தது மிகப்பெரிய பட்ஜெட் வந்து கடம்பன் மூவியாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம்.
அண்டு இவர் சொன்ன மாதிரி சாயம் சொன்ன மாதிரி சதீஷ் ராகவா அண்டு மார் டாக்டர் மோகன்கெல்லாம் மிகப்பெரிய பேர் கிடைக்கும் இந்த படத்தில். ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க. அண்டு மே ஃபஸ்ட்டு நான் எல்லோரும் தேங்க்ஸ் சொன்னோன்னா அந்த கிரெயின் மேன் கேரன் மீன்ஸ் இதெல்லாம் ஜிம்மி ஜிப்பு கோடாலாம் கொண்டு போகிறது. ஏன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போனோன்னா 1 ஹவர் மழைக்கு ஏற வேண்டியதாக இருக்கும். டெய்லி அதெல்லாம் அவங்க தூக்கிட்டு மேலே போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு நைட் ஈவினிங் ஷூட் பேக்கப் பண்ணோடனே மறுபடியும் கொண்டு வந்து கீழே வைப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க. தேங்க்ஸ் டு தெம். அண்டு ஜாமி ஃபஸ்ட்டு கதை சொல்லும் போதே மச்சான் சூப்பர் மச்சான், கதை சூப்பராக இருக்குது. நான் இன்னிலேருந்தே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நம்ம இன்னும் ஃபிக்ஸே பண்ணல அப்போ டேரக்டரை, இப்போ தான் கதை கேட்டு அனுப்பணும். அதுக்குள்ளே அதை மாதிரி நான் இன்றைக்கே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அனுப்புகிறோம். பார்த்தோன்னே மீன்ஸ் ஃபஸ்ட்டு இப்போ 4 மந்த்ஸ் கழிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறமா இன்னும் பேசினே இருக்கும், இன்னும் படம் பண்ணுறோமா இல்லையா இல்லையான்னு. அப்போ 4 மந்த்ஸ் கழிச்சு பார்த்தோன்னா இவனை பார்த்த உடனே ஓகே இந்த படம் பண்ணி தான் ஆகணும் போல இருக்கு, அந்த அளவுக்கு உடம்பு எடுத்துட்டான். ப்ளஸ் எங்கே போனாலும் அங்கே இவன் கஷ்டப்படுறது பத்தாதுன்னு என்னையும் கேவு கூட சேர்த்து அவங்க கூட ஒர்க் அவுட் பண்ணி காலையிலும் சரி ஈவினிங்லும் சரி டேய் வாடா என்னையும் கஷ்டப்பட்டு வச்சு என்னையும் ஒரு வழி ஆகிட்டான். ஸோ கண்டிப்பாக ஜாமிக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் படமாக இருக்கும். அண்டு கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம். தேங்க்ஸ் தேங்க்ஸ் எல்லாம். நன்றி சார்.